வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். பெண்கள் நலனில் அக்கறை இல்லாத எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி பற்றியே கவலைப்படுகின்றன. மகளிர் சக்தி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியின் வாட்ஸ்அப் சேனலில் 7 நாட்களில் 50 லட்சம் சந்தாதாரர்கள். கடந்த 20ஆம் தேதி மட்டும் 10 லட்சம் பேர் சேர்ந்தனர். பெண்களின் பாதுகாப்பை நகரங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். சிறந்த ஸ்மார்ட் சிட்டி விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தல். அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 10,000 பேர் அரசு பணிகளுக்கு தேர்வு. பணி நியமன ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தின் அரசியல் சூழல் மாறினால் மட்டுமே மக்களின் எதிர்காலத்தை காக்க முடியும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. ராஜ்கோட்டில் நடைபெறும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்திய அணி வெற்றி பெற 353 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது ஆஸ்திரேலிய அணி. விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் துடிப்பான குஜராத் என்ற பெயரில் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். முன்னதாக குஜராத் உலகளாவிய உச்சி மாநாட்டின் 20 ஆண்டுகால பயணத்தை கொண்டாடும் விதமாக அகமதாபாத்தில் உள்ள அறிவியல் நகரில் ரோபோ கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி எண்ணம், கற்பனை, செயல்பாடு ஆகியவையே துடிப்பான குஜராத்தின் வெற்றிக்கான மையக்கூறுகளாக உள்ளதாக தெரிவித்தார். உலகை பொறுத்தவரை இந்த உச்சி மாநாடு ஒரு பிரம்மாண்டமாக இருந்தாலும் தன்னை பொறுத்தவரை இது நமது ஒற்றுமையின் அடையாளம் என பிரதமர் கூறினார். கடந்த 20 ஆண்டுகளை விட அடுத்து வரும் 20 ஆண்டுகளே மிக முக்கியமானவை என்றும் பிரதமர் கூறினார். अगर मैं आइडिया की बात करूं तो वाइब्रेंट गुजरात एक ऐसा यूनिक कंसेप्ट था जिसके बारे में भारत में कम ही लोगों ने सुना था, लेकिन समय के साथ मिली सफलता से लोगों को इसका महत्व समझ आया। कुछ समय बाद दूसरे राज्यों ने भी अपनी तरह के बिजनेस एंड इन्वेस्टर समिट का आयोजन शुरू कर दिया। एक और अहम फैक्टर है इमेजिनेशन। हमने अलग तरीके से सोचने का साहस दिखाया। हम उन दिनों प्रदेश के स्तर पर ही कुछ बहुत बड़ा सोच रहे थे, कुछ ऐसा जो देश के स्तर पर भी न हो पाया हो। हमने एक देश को अपना पार्टनर कंट्री बनाने का साहस दिखाया और डेवलप कंट्री को एक छोटा राज्य दुनिया के एक डेवलप कंट्री को पार्टनर कंट्री बना दे, ये सोच भी आज थोड़ा लगता है उस समय जरा कल्पना कीजिए क्या हुआ होगा, लेकिन कर लिया। देश के किसी अकेले राज्य के लिए एक बहुत बड़ी बात थी। साथियों, आइडिया और इमेजिनेशन कितने भी अच्छे हो, लेकिन इनके लिए
पूरे सिस्टम को मोबिलाइज करना और रिजल्ट डिलीवर करना बहुत महत्वपूर्ण है। एक ऐसा काम है जिसके लिए बड़ी प्लानिंग, कैपेसिटी बिल्डिंग में निवेश, हर डिटेल पर नजर और अथक परिश्रम की जरूरत होती है। இந்த நிகழ்ச்சியில் குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவரத், முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோர் உடன் இருந்தனர். இதில் தொழில்துறை சங்கங்கள், வர்த்தகத்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், இளம் தொழில் முனைவோர், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் வாட்ஸ்அப் சேனலில் ஒரே வாரத்தில் 50 லட்சத்துக்கும் அதிகமான சந்தாதாரர்கள் சேர்ந்துள்ளனர். டெலிகிராம் போன்ற அம்சம் கொண்ட வாட்ஸ்அப் சேனலை இந்தியா உள்ளிட்ட 150 நாடுகளில் மெட்டா நிறுவனம் சமீபத்தில் அறிமுகம் செய்தது. பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மக்களை தொடர்பு கொண்டு அவர்களுடன் இணைந்திருக்க இந்த சேவை உதவுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் வாட்ஸ்அப் சேனலில் கடந்த 7 நாட்களில் மட்டும் 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் சந்தாதாரர்களாக இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 20ஆம் தேதி மட்டுமே 10 லட்சம் பேர் சந்தாதாரர்களாக இணைந்துள்ளனர். மேலும் தனது வாட்ஸ்அப் சேனலில் பிரதமர் வெளியிட்ட முதல் பதிவுக்கு சில நிமிடங்களில் 100க்கணக்கான எதிர்வினைகள் வந்தன. இது குறித்து பிரதமர் மோடி தனது சேனலில் பகிர்ந்த செய்தியில், உங்கள் ஒவ்வொருவரின் ஈடுபாட்டுக்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமரின் வாட்ஸ்அப் சேனலில் இன்று வரை 67 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கால் பிறந்தநாளையொட்டி அவருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில், ராம ஜென்மபூமி இயக்கத்தின் தலைவராக இருந்த அசோக் சிங்கால் மக்கள் விழிப்புணர்வுக்காக தனித்துவமான பணிகளை செய்தார் என பதிவிட்டுள்ளார். அசோக் சிங்கால் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்றும், தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருந்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் ஒற்றுமைக்காக அவர் நடத்திய போராட்டமும் தியாகமும் நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது எனவும் அந்த பதிவில் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுவீச்சில் முன்னெடுக்கும்படி அதிகாரிகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தியுள்ளார். தில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் டெங்கு காய்ச்சல் பரவல் பாதிப்பு ஆகியன குறித்து விவாதிக்கப்பட்டது. டெங்கு பரவலை தடுப்பதற்கான தயார் நிலை, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை குறித்து மாநிலங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள், தேவையான படுக்கை வசதிகள் ஏற்பாடு, மருந்துகள் கையிருப்பு ஆகியன குறித்தும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தடுப்பு நடவடிக்கைகளை முழுவீச்சில் முன்னெடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, என்ன போல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு. ஏ, லாட்டரி விழுந்திருக்கா? லாட்டரினே வச்சுக்கோ, ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றேன், கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஜிபூமான்னு வரப்போறது இல்ல. அப்படின்னா? அப்பா, ஷேர் மார்க்கெட் நிலையானது இல்ல, ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது, அது சட்ட விரோதம் கூட. அப்படியா? இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் காரணமாக ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, MSME, லீன் போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாக நாட்டின் கோடிக்கணக்கான இளைஞர்களின் பொன்னான எதிர்காலத்திற்கான பாதை உருவாகியுள்ளது. வேலைவாய்ப்பு துறையில் ஒரு புதிய அத்தியாயமாக ஓராண்டுக்குள் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கும் செயல்பாடு தொடங்கப்பட்டு எளிமையான செயல்முறையில் பணி நியமனம் வழங்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு முகாம்களில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ரயில்வே துறை, வங்கித்துறை, அஞ்சல் துறை, பாதுகாப்புத்துறை, உயர்கல்வி, உள்துறை, சுகாதாரத்துறை போன்ற துறைகளில் இதன் மூலம் 2024-25க்குள் 5 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா விரைவாக முன்னேறிச் செல்கிறது. எனவே இளைஞர்களே, வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கு கொண்டு பயன் பெறுங்கள்.
செய்திகள் தொடர்கின்றன. பெண்கள் நலனில் அக்கறை இல்லாத எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி பற்றியே கவலைப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பாஜக சார்பில் நடைபெற்ற பெண்கள் சக்தி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். வரும் நாட்களில் ட்ரோன்களை பறக்க விடுவதற்கு பெண்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களாட்சியில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கவே மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். வளர்ந்த நாடு என்னும் இலக்கை நோக்கிய பயணத்தில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பது பெரும் முன்னெடுப்பாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். हमारे एसपीजी वालों ने आभार कारण जुना जुना अनेक परिवारों ने मने दर्शन करवानो मौको मळ्यो आजे जुनी जुनी यादों बधी ताजी थई गुजरात ने गुजरात नी स्त्री मातृशक्ति एनो प्रेम ने आशीर्वाद मारा मतलब हमेशा हमेशा एक ऋण तरीके हूँ स्वीकारी ने चालू छू नारी शक्ति मंदन अधिनियम एना द्वारा मारी एक कोशिश छे का देश ने मातृशक्ति नु कर्ज उतारू. பெண்கள் மேம்பாட்டில் எதிர்க்கட்சியினருக்கு உண்மையான அக்கறை இருந்திருந்தால் பல பத்தாண்டுகளாக அவர்களை பின்தங்கிய நிலையில் வைத்திருக்க மாட்டார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தது பற்றி பேசிய பிரதமர் பெண்களின் உரிமைகளின் மீது கவலைப்படாத எதிர்க்கட்சிகள் அவர்களின் வாக்கு வங்கி பற்றியே கவலைப்படுவதாக தெரிவித்தார். જેટલી શુભકામનાઓ આપને આપું એટલી ઓછી છે. વાલા પરિવારજનો, જ્યારે વડોદરા આવું એટલે ઘણી બધી જૂની જૂની યાદો તાજી થઈ જાય, કારણ કે વડોદરા સાથે એટલો બધો આત્મીય નાતો રહ્યો અને હરેક સ્તર પર રહ્યો અને અમારી શાસ્ત્રી પોળ. உலக சுற்றுலா தினத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை மேம்படுத்துவதற்கும் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வரிசையில் புதுச்சேரியில் உள்ள சுகன்யா மாநாட்டு மைதானத்தில் உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியை குறையின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ச்சி பெற்ற 10,205 தேர்வர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 5,278 இளநிலை உதவியாளர்கள், 3,339 தட்டச்சர்கள், 1,077 சுருக்கெழுத்தர்கள் மற்றும் 425 கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடப்பாண்டில் 17,000 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் பாரபட்சமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு பணிகளுக்கு நடத்தப்படும் தேர்வை தமிழில் எழுதுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இந்த கோரிக்கையை ஏற்று சில மத்திய அரசு பணிகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். 176 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருக்கும். தற்போது 10,205 நபர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாம நடப்பாண்டுல மேலும் 17,000 பேருக்கு பல்வேறு அரசு பணிகள் வழங்கப்பட இருக்கு.
அடுத்த ரெண்டு ஆண்டுகள்ல பல்வேறு அரசு பணிகளுக்கு சுமார் 50,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறுவது என்பது அந்த குடும்பங்களில் பெருமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரதோடு அரசு நிர்வாகத்தில் ஒரு புதிய வேகத்தையும் உற்சாகத்தையும் இது நிச்சயமாக அளிக்கும். அரசினுடைய திட்டங்கள் பாரபட்சம் இல்லாம எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்றடையணும். நம்ம அரசோட கொள்கைய அரசோட அங்கமாக இருக்கிற நீங்க எல்லோரும் மனசு வச்சு செயலாற்ற வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். தொடர்வது விரைவு செய்திகள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை சைதாப்பேட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழாவினை தொடங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் கர்ப்பிணி தாய்மார்களின் நலன் காக்கவும் தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கும் சமுதாய வளைகாப்பு எனும் சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலமாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உதவி வருகிறது என அவர் கூறினார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 17 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 17 மீனவர்களை கடந்த 13ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். பின்னர் மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு இன்று இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் 17 மீனவர்களும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலாத்துறை சார்பில் சாரல் திருவிழாவை ஆட்சியர் சஜீவனா தொடங்கி வைத்தார். கம்பம் அருகே திருவெள்ளிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலமான சுருளி அருவியில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டில் இன்று முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை சாரல் திருவிழா நடைபெறுகிறது. இதில் மகளிர் சுய உதவி குழுவினரின் உற்பத்தி பொருட்கள், சிறுதானிய உணவு வகைகள், தோட்டக்கலை பயிர்கள் என பல்வேறு கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் ஊராட்சியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக உலக சிறுதானியங்கள் ஆண்டு, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை ஆகியன குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இலத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து பவுஞ்சூர் வரை நடைபெற்ற பேரணியை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுபலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர். உலக சுற்றுலா நாளையொட்டி திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பாரம்பரிய முறைப்படி மாலை அணிவித்து வரவேற்றார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலாவும் பசுமை முதலீடுகளும் என்ற கருப்பொருளோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் திருவெள்ளிபுத்தூர் கோவிலுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சிக்கும் வியட்நாமின் ஹோசிமின் நகருக்கும் இடையே அக்டோபர் முதல் நேரடி விமான போக்குவரத்தை தொடங்க உள்ளதாக வியட்ஜெட் ஏர் நிறுவனம் அறிவித்துள்ளது. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வியட்ஜெட் ஏர் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜெய் லிங்கேஸ்வரா, திருச்சி ஹோசிமின் நகரங்கள் இடையே நேரடி விமான போக்குவரத்து தொடங்குவதன் மூலம் இரு நாடுகளிடையே உள்ள தொடர்புகள் மேலும் வலுப்படும் என்று தெரிவித்தார். அக்டோபர் முதல் இரு நாடுகளிடையே வாரத்துக்கு 35 விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுலா பயணிகள் வருகையை ஊக்குவிக்கும் வகையில் அக்டோபர் முதல் நவம்பர் இறுதி வரை புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஒருவழி பயணத்துக்கு 5,555 ரூபாய் என்கிற சலுகை கட்டணத்தில் பயணிக்கலாம் என்றும் ஜெய் லிங்கேஸ்வரா தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இதன் தேவையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் நடைபெற்ற பொலிவுறு நகரங்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறந்த நகரங்களுக்கான விருதுகளை வழங்கினார்.
நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் 2047 ஆண்டில் நாட்டின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் நகர்ப்புற பகுதிகளில் இருப்பார்கள் என்றும் அப்போது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நகரங்களின் பங்களிப்பு 80% மேல் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நகரங்களின் தேவைகள் மக்களின் விருப்பங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முன்னோக்கி செல்லும் வகையில் எதிர்காலத்தை திட்டமிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பருவநிலை மாற்றம் நீடித்த வளர்ச்சி ஆகியன ஒவ்வொரு பேச்சிலும் முதன்மையான சிக்கலாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். सुव्यवस्थित शहरीकरण के सफल उदाहरण प्रस्तुत किए। ये प्रसन्नता की बात है कि वाराणसी गुवाहाटी अहमदाबाद जैसे स्मार्ट सिटीज में लैंड रिक्लामेशन किया जा रहा है और नदियों के किनारे सार्वजनिक स्थान विकसित किए जा रहा है। में रिवर फ्रंट्स विकसित करने और झीलों तथा जल निकाय को पुनर्जीवित करने के लिए कार्यरत सभी संस्थाओं और व्यक्तियों को बहुत बहुत बधाई देती हूँ। इस कॉन्क्लेव के विषय को अतिरिक्त विस्तार देते हुए देशवासियों के हित में ये सुझाव मैं देना चाहूंगी कि ग्रामीण क्षेत्रों में भी शहरों की तरह स्वास्थ्य सेवाएं शिक्षण संस्थान तथा बुनियादी सुविधाएं प्रदान की जानी चाहिए। மக்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் டெங்கு மலேரியா போன்ற தொற்று நோய்களை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நகர்ப்புறங்களில் உள்ள சுகாதார சேவைகள் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஊர்ப்புறங்களிலும் செய்து கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அரசியல் சூழல் மாறினால் மட்டுமே மக்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் என் மண் என் மக்கள் என்னும் பெயரில் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொண்டார். நகரின் முதன்மையான வீதிகள் வழியாக நடைப்பயணம் சென்றபோது இரு புறங்களிலும் திரண்டு நின்ற ஏராளமான மக்கள் அண்ணாமலைக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, மத்திய அரசு பிற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்துள்ளதாகவும் இதன் மூலம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறி உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழலை மாற்றினால் மட்டுமே மக்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் என்று தெரிவித்தார். சனாதனம் பற்றி பேசி வரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா தொகுதி மக்களின் பிரச்சினைகளை கண்டுகொள்ளவில்லை என்றும் அண்ணாமலை குற்றஞ்சாட்டினார். தேர்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களை அக்டோபர் 17 இடமாற்றம் செய்ய தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை காணலாம். தேர்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களை அக்டோபர் 17 இடமாற்றம் செய்ய தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்ய தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அடுத்த மாதம் 17 அடுத்த ஆண்டு ஜனவரி 1 வரை வாக்காளர் பட்டியல் பணி நடைபெறவுள்ளது. இதனால் வாக்காளர் பட்டியல் பணியில் ஈடுபடவுள்ள ஆசிரியர்களை ஜனவரி 1 வரை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மேலும் காலியாக உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா ஆகியோர் சனாதன தர்மம் தொடர்பாக ஆட்சேபனைக்குரிய வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வினித் ஜிண்டால் மனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுவுடன் இந்த மனுவையும் விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வழக்கறிஞர் ஜெகநாத் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் உதயநிதி ஆ ராசா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி பதில் அளிக்குமாறு கோரியது. தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் அமித் ஆனந்த் சௌத்ரி விளம்பரம் பெறும் நோக்கிலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். இருதரப்பு வாதத்திற்கு பிறகு ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுவுடன் இந்த மனுவை மட்டும் தற்போது விசாரணைக்கு வைப்பதாக நீதிபதி அனிருத் போஸ் தெரிவித்தார். காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் குண்டர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தேசிய புலனாய்வு அமைப்பினர் பஞ்சாபின் முக்கிய இடங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். பஞ்சாப் மட்டுமன்றி ஹரியானா, டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகள், ராஜஸ்தான், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய 6 மாநிலங்களில் 50 மேற்பட்ட இடங்களில் ஆய்வு நடத்தப்படுகிறது. வெளிநாடுகளில் இருக்கும் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஹவாலா மூலம் இந்தியாவில் இருக்கும் பிரிவினைவாதிகளுக்கு
பணம் மற்றும் போதை மருந்துகள் அனுப்பி வருவதாக கூறப்படுகிறது. இந்த தகவலால் கைது செய்யப்பட்டுள்ள காலிஸ்தான் ஆதரவாளர்களிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. மணிப்பூரில் இரண்டு இளைஞர்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் குறித்து விசாரிக்க சிபிஐ குழு மணிப்பூருக்கு சென்றது. கடந்த சில நாட்களாக அமைதி நிலவிய மணிப்பூரில் தற்போது மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. மேதி இனத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் அது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதள பக்கங்களில் வெளியாயின. மணிப்பூர் இளைஞர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என அம்மாநில அரசு வேண்டுகோள் விடுத்த நிலையில் சிபிஐ குழுவினர் இன்று மணிப்பூர் மாநிலத்துக்கு சென்றனர். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மீண்டும் மறுத்துள்ள நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய அவசர கூட்டம் வரும் 29ஆம் தேதி கூட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 3000 கன அடி திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரை குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக கூறினார். அந்த பரிந்துரையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக கூறிய அவர் தமிழகத்திற்கு தண்ணீர் விடும் அளவுக்கு கர்நாடகாவில் நீர் இருப்பு இல்லை என தெரிவித்தார். தென்கொரிய ராணுவ தளபதி பாக் ஜியாங்வான் தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள தென்கொரிய ராணுவ தளபதி பாக் ஜியாங்வானுக்கு தில்லியில் அரசு சார்பில் படைவீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக தென்கொரிய தளபதி தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 353 ரன் வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடி வருகிறது. ஆஸ்திரேலிய அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 ஒருநாள் போட்டிகள் 5 20 ஓவர் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாடுகிறது. முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஏற்கனவே தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் குஜராத்தின் ராஜ்கோட் நகரில் நடைபெறும் 3வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு எடுத்தது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 352 ரன்கள் குவித்துள்ளது. அதிகபட்சமாக மிச்சல் மார்ஷ் 96 ரன்கள் எடுத்தார். இந்திய தரப்பில் பும்ரா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடி வருகிறது. சற்று முன்வரை 20 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்புக்கு 135 ரன்கள் எடுத்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.